ஹே ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் கார்த்திக். வெல்கம் டு த பிளாக். வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், ஒர்க்கு எடிட் பண்ண டைம் இல்லை, அப்படி இப்படின்னு ஆர்டிஸ்ட் வர கரெக்டு, அதனால நம்மளால வீடியோ போட முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு கொஞ்சம் ஃபிட்னஸில் போயிருக்கேன். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் காட்டலாம். ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கேன், தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, பார்த்து கிளிக் பண்ணினா வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அதுதான் இப்போ அந்த ரெண்டு 15,000 12,000 போகிறோம். டிஃபென்ஸ் அமௌண்ட் ஆஃபர் ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். நான் வாங்க சொல்ல 13,000. என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்மில். எஸ், இதுதான் த்ரெட்மில். லைஃப் லாங் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து ஒரு வாக்கிங் பாட் மாதிரி ஒரு டிவைஸு, ஃபுல் த்ரெட்மில் மாதிரி இருக்காது, ஈஸியாக வந்து ஆக்சசபிள் மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு த்ரெட்மில் இருக்குது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம், அண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்ப்பேன். இந்த வீடியோவில் இதே தான் ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், மோஸ்ட்லி போடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க அன்பாக்சிங் போவோம். ஒரு ஆயில் கேன் மாதிரி ஒன்று இருக்குது, ரிமோட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று தான். இட்ஸ் அ ஃபோன் ஸ்டாண்ட். இது வந்து ஃபோன் அப்படி மேலே வைக்கிற மாதிரியான ஒரு டிவைஸ். ஸோ இதுக்குள்ள வேறு என்ன இருக்குது, நான் எதோ இல்லை நினைக்கிறேன். த்ரெட்மில்லு இந்த ஒரு ஆக்சசரிஸ் இருக்குது. அண்ட் வி ஹேவ் 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி. இதை ஏதோ அவைல் பண்ணலான்னு போட்டுருக்கு, அதையும் பண்ணிக்கலாம். இன்பில்டாக 1 இயர் வாரண்டி வரும், அண்ட் இது ஒரு 6 மந்த் எக்ஸ்டெண்டட் வாரண்டி தராங்களாம், நல்லது தான். அண்ட் உள்ளே டூல்ஸ்லாம் இருக்குது, இது அசம்பிள் பண்ணுறதுக்கு. வாங்க அசம்பிள் பண்ணுவோம். 2 ஸ்க்ரூஸ் அதில் இன்பில்டாக வந்துச்சு, நான் ஒரு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது இது இந்த ஃபோல்டபிள் வந்து லாக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ பண்ணோம், போட்டுருவோம். அவங்களே இந்த டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, தேவையான டூல்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது நெசசரி இல்லை, இது நீங்கள் எடுத்துகிட்டு கூட இதை நீங்கள் ஓட்டலாம். இது த்ரெட்மில், ஏன்னா அந்த டூல்ஸ் கூட நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன், அதை பழகிட்டு எப்படி வேணுமோ நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி அந்த சீரம் போடணும், போட்டுட்டு நெக்ஸ்ட் எடுத்துனாலும் நான் காட்டுறேன். ஓகே, நல்லா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, இந்த போல்டர் மொபைல் எடுத்துப்போம். இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி இதை இங்கே பிளேஸ் பண்ணணும், அவ்வளோதான். கரெக்டாக பார்த்து கரெக்டாக எத்தனை தான் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட்லாம் வந்துடாதீங்க, 2 ஸ்க்ரூவும் ஃபஸ்ட்டு லைட்டாக டைட் பண்ணி ஃபிட்டான பிறகு ஃபுல் டைட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபுல் டைட்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், எனக்கு போய் போட்டு தான். அவ்வளோதான், ஃபிட் ரெடி. ஓ, கடைசியாக ஒரு ஸ்டெப் இருக்குது. ஆ, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த லூப் இருக்குல்ல, நீங்கள் ஓட்ட போன போலயே. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு லூப்ரிகன்ட். ஸோ ஆல்ரெடி இருக்குது லூபு, ஆனால் நீங்கள் எதுக்கும் பெட்டர் சேஃபர் சைடுக்கு வந்து 2 சைடும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. மேலே இருந்து அது மேட்டை தூக்கிட்டு உள்ளே இருக்கிற சர்ஃபேஸில் அதே லைட்டாக ஒரு கோல் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லயும் அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா ரோல் ஆகும். ஓகே,
எல்லாம் அசம்பிளிலாம் முடிஞ்சிச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் தி மெஷின். அண்ட் எப்படி உங்களுக்கு இது ரெண்டாம் இது நான் சொல்கிறேன், ரிமோட் ஃபஸ்ட் ஒர்க் ஆகிறதா சொல்லுங்க. ஃபுல் கண்ட்ரோல் வந்து ரிமோட்டில் தான், ஒரு பட்டனும் இருக்காது. ப்ளக் போட்டு ஸ்பீடு ஏற்றணும் இறக்கணும் எதாக இருந்தாலும் ரிமோட் தான். இந்த ஸ்பேஸ் வந்து ரிமோட்டில் வச்சுக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம். ஆனால் மெயின் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது ரிமோட்டுக்காக தான். ரிமோட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி இதில் வச்சுருக்கோம் அதுதான். ஸோ ரிமோட் ஆரம்பிக்கிறேன். கைஸ் இதுதான் அந்த ரிமோட்டு, அவங்க கொடுத்த ரிமோட்டு. ஸோ இதில் வந்து மூணு பட்டன் தான் இருக்குது. ஒன்று ஆன் ஆஃப், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது, அவ்வளோதான். ஸ்லிம் அண்ட் ஸ்டிக்காக இருக்குது ரிமோட்டு. இதில் கிட்ட வாங்க சார் கேமராமேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, கேலரிஸ் எவ்வளோ பேர் இருக்குன்னு, அவ்வளோதான். இதில் வந்து முனையாக ஒரு இதுதான் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது பவர் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஆன் பண்ணோடனே இப்படி ஒரு சவுண்ட் கேட்குது. அப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் 00 வந்தேன். இப்போது இது அழுத்தணும், அழுத்தினா மூணு வாட்டி பீப் வருது, அவ்வளோதான். இது ஸ்டார்ட் ஆகும். இது இனிஷியலாக வந்து இது 1 ஸ்பீடில் தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். ஸோ ஸ்டேஜ் 8 வரையும் அது வரும், அவ்வளோ ஸ்டேஜ் 8 தான் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் போகாது. நல்ல ஸ்பீடாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம செட் பண்ணிக்கிறோம் ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம நடக்க ஆரம்பிச்சிருந்தோன்னா கேலரிஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம். இன்னும் நம்ம நடக்கலை. இது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது டைம், நம்ம வந்து டைம் வந்து இப்போ 36 seconds 37 seconds போட்டோம். டிஸ்டன்ஸ் இதில் கேல்குலேட் ஆகும். நெக்ஸ்ட் வர இதில் வந்து கேலரிஸ் காட்டும். இது ஸ்பீடு காட்டுது. இங்கே இங்கே லைட் மாறுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்பீட் காட்டுறதுனால ஸ்பீடில் லைட்டு, டிஸ்டன்ஸ் காட்டுறதுனால டிஸ்டன்ஸு, கரெக்டு. இப்போ கேலரிஸ், 3 கேலரிஸ, சூப்பர். இந்த சிஸ்டம் நல்லாயிருக்கு, பேசிக் காரணம்லாம் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி நம்ம இதில் ஏறிங்கன்னு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் லோடோட. அண்ட் இந்த திருமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 110 kg. ஸோ அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, அதனால நான் இதே எனக்கு சஃபிஷியன் தான். நீங்கள் 110 மேலே இருந்தீங்கன்னா இது சூட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பெரிய திருமல் மாதிரி போயிடணும், அதிக ஹெச்பி உள்ள மோட்டர் உள்ள திருமல். ஸோ திருமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷூஸோட போங்க. இது இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணி ஷூஸ் எதுவும் போடலை, மோஸ்ட்லி ஷூஸோட தான் போகணும் திருமல்ல. அதை என்னாச்சு, இப்போ வேறு ரிமோட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது, சஃபிஷியண்டாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ண வச்சு இருக்கேன். ஒரு ஸ்பீட் ஏற்றுவோம். நான் வந்து மேக்ஸிமம் ட்ரெட்மில் ஜிம்மையாக இந்த ஸ்பீடில் தான் நான் போவேன். ஆ, இதே சூப்பராக இருக்குங்க. லைட்டாக வந்து போடணும், கரெக்டாகுது ஆஃப் பண்ணால் கூட சடனாக நிற்கல, கிராஜுவலாக தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரு. லூப் மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கே ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி ஸ்டக்காகி ஸ்டக்காகி போகிறாங்க. லூப் பண்ணிக்கோங்க, நான் லூப் பண்ணணும் இன்னும். அவ்வளோதான் இந்த த்ரெட்மில் அசம்பிள் பண்ணியாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு, யூஸ் பண்ணியாச்சு. அண்டு ஒரு 1 வீக் நான் ரன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு ரன் பண்ணிடல. ட்ராபேக் என்ன, ப்ரோஸ் என்ன, காம்ஸ் என்ன, எல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு 15-16,000 ஒரு செகண்ட் ஹேண்டில் நீங்கள் போயிட்டு அது இஷ்யூ ஆகி மோட்டர் மாற்றி அது எக்ஸ்பென்ஸ் எங்கேயெல்லாம் போய் நிற்கும், அதுதான் நான் வந்து புதுசு வாங்கிட்டேன். ஒரு 2-3 days யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவும் நான் அட்டாச் இதிலே பண்ணுறேன், பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். வாங்க ஒரு 2-3 days கழிச்சு இந்த வீடியோ வரேன்.
வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹோல்டு மட்டும் என்ன எனக்கு பிடிக்க முடியல, அதனால நான் ஒரு டபலில் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு அப்படின்ற யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக தான் இருக்குது. ட்ரெட்மில் பொறுத்தது பார்த்திங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இந்த காசுக்கு வந்து உங்கள் ஜாகிங்னாலும் கரெக்டாக இருக்குது, வாக்கிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் டெய்லி ஒரு 40 minutes போனேன் காலையில், ஒரு 2 weeks பண்ணிருக்கேன், எந்த இஷ்யூவும் இல்லை. அப்பப்போ லைட்டாக வந்து என் கால் வெளில போயிடுது, நான் கொஞ்சம் ஹைட்டுனால. மற்றபடி சின்ன ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது, அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் கரெக்டாக நம்ம டவல் யூஸ் பண்ணுறதுமே கரெக்டாக இருக்குது. இங்கே கொடுத்தா எனக்கு லைட்டாக பேக் பெயின் வராமல் இருக்குது, அதனால தான் நான் டவல் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட ரிவ்யூ அப்படி தான், வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஒரு 15,000 பட்ஜெட்டில் வந்து சூப்பரான ஒரு ரிவ்யூங்களா. வித் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, ஆமாம், அது கூட ஒரு வாரண்டி கார்டு கூட ஒன்று வந்துச்சு, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 years வந்து வாரண்டி தராங்க. அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் வந்து நிறையா ஃபிட்னஸ் ரிலேட்டட் லைஃப் ஸ்டைல் வ்ளாக் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கார்த்திக் சைனிங் அவுட், பீஸ்.